Hi friends, welcome to IT Track. So, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா hexagonal plate problem பார்க்க போறோம். Hexagonal plate of side 20 mm resting on the HP on one of its side. ஓகேவா? ஒரு சைடுல ரெஸ்ட் ஆயிருக்கு. So, சைடுனாவே ரெண்டு பாயிண்ட் XY லைன்ல இருக்கும். Inclined at 45 degree to the VP. The surface of the plate makes an angle of 30 degree with the HP. அப்ப 30 degree with the HP னா அது VP ல தெரியும். Draw the front view, top view of the plate. Inclined at 45 degree with the VP னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அது அந்த இன்க்ளினேஷன் HP ல தெரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க ஹெக்ஸகன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோ ஹெக்ஸகன் இட் இஸ் ரெஸ்டிங் ஆன் த HP. ஓகேவா? சோ இது வந்து இப்படி ரெஸ்ட் ஆயிருந்தா கார்னர் ரெஸ்டிங் ஆன் த HP ஆ இருக்கும். சோ இப்படி ரெஸ்ட் ஆனா சைடு ரெஸ்டிங் ஆன் த HP ஆ இருக்கும். சோ சைடு இஸ் ரெஸ்டிங் ஆன் த HP. ஓகேவா? சோ சைட HP ல ரெஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா the side 20 mm resting on the HP on one of its side rest பண்ணியாச்சு. சோ அடுத்தது இன்க்ளைன்ட் 45 டிகிரி டு தி விபி. அது அப்புறமா பார்க்கலாம். ஏன்னா எங்க நம்ம ரெஸ்ட் பண்ணிருக்கோமோ ஃபர்ஸ்ட் அங்க தான் இன்க்ளைன் பண்ணனும். சோ தி சர்ஃபேஸ் ஆஃப் தி பிளேட் மேக்ஸ் an angle of 30 டிகிரி வித் தி HP. சோ அப்ப 30 டிகிரி ஃபர்ஸ்ட் இன்க்ளைன் பண்ணா இதோட இன்க்ளினேஷன் இப்படி இருக்கும். ஓகேவா? 30 டிகிரி அண்ட் அகைன் 45 டிகிரி டு தி விபி. ஓகேவா? சோ இதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஆக்சிஸ் 45 டிகிரி விபி பொறுத்து டில்ட் ஆகுது. ஓகேவா? சோ இட் இஸ் ரெஸ்டிங் ஆன் த HP. HP ல இருந்து 30 டிகிரி இன்க்ளைன்ட் வித் த HP. ஓகேவா? அது எங்க தெரியும்னா VP ல தெரியும். ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்ணனும்? பென்டகன் ஹெக்ஸகன் சாரி ஹெக்ஸகன் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டா சோ இப்ப இங்க இருந்து பார்க்கறத இந்த இன்க்ளினேஷன் இங்க தெரியும். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணிரேன் அப்படினா இந்த ஹெக்ஸகனோட ஒரு சைடு அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுல இருந்து எவ்வளவுனா 30 டிகிரி இன்க்ளைன்ட் வித் த HP. ஹெச்பிக்கு 30 டிகிரி இன்க்ளைன் பண்ணிட்டுனா இது எங்க தெரியும்னா இந்த இன்க்ளேஷன் விபி ல தெரியும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் விபியை பொறுத்து எவ்வளவுனா 45 டிகிரி. சோ இப்ப இந்த பிளேன விபியை பொறுத்து 45 டிகிரி இன்க்ளைன் பண்ணா இதோட ஃப்ரண்ட் வியூ என்ன, டாப் வியூ என்ன? ஓகேவா? ஃப்ரண்ட் வியூ என்ன, டாப் வியூ என்னன்ட்டு நம்ம வரையணும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஒய் லைன்ல இந்த ஒரே ஒரு சைடு மட்டும் தான் ரெஸ்ட் ஆயிருக்கு. வேற எதுவுமே HP ல ரெஸ்ட் ஆகுது. ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த ஒரே ஒரு சைடு, இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் என்ன இருக்கு, HP ல ரெஸ்ட் ஆயிருக்கு. ஒரு ஹெக்ஸகன் வரைஞ்சுக்கிறேன். அதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து சைஸ் 20 mm. சோ XY லைன் வரைஞ்சிக்கலாம். இது எக்ஸ், இது ஒய், இது விபி, இது HP பிகாஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் குவார்டர். ஓகேவா? ஸோ இப்போ இதில் 20 mm நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஹெக்ஸகன் வரைகிறேன். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் தட் இஸ் 20 mm. ஒரு சைட் 20 கொடுத்துருக்காங்க. மிச்சம் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக சர்க்கிள் மெத்தட் யூஸ் பண்ணி வரைஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ அதில் எப்படி வரையணும்னு பாருங்க. சர்க்கிள் மெத்தட் யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக ஹெக்ஸகன் ஃபார்ம் பண்ணிட முடியும். ஸோ இங்கேருந்து ஒரு சைடோட டிஸ்டன்ஸ் 20 மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு. ஸோ இதிலேருந்து இது ஒரு ஆர்க், இந்த லைனுக்கு சென்டர். ஓகேவா? ஸோ இதை வச்சு ஒரு சர்க்கிள் போட்டுடுறேன். இந்த சென்டர் வச்சு ஒரு சர்க்கிள் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு சைடும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது இங்கே இங்கே ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் ஐ வில் கெட் எ ஹெக்ஸகன். இது ஹெக்ஸகன் வரையிறதுக்கு ஒரு ஈஸியான வே. இந்த ஹெக்ஸகனுக்கு ஒரு பேர் எல்லாத்துக்கும் சொல்லலாம். இந்த பீஸ் திஸ் இஸ் பி, திஸ் இஸ் கியூ, திஸ் இஸ் ஆர், திஸ் இஸ் எஸ், திஸ் இஸ் டி, திஸ் இஸ்
U. If you are STU. So, if you look at the front view, the line is there. This is the line. I'll project it. So, the front view is there. Line is there. The dark is there. இங்கே இருந்து பார்க்கும்போது யூடிஎஸ் இது மூணு தெரியும், ஆனால் எனக்கு பிக்யூஆர் தெரியாது. அதை மட்டும் நான் பிராக்கெட்டில் போட்டுக்கிறேன். யூ டேஷ் பிராக்கெட்டில் பி டேஷ் டேஷ் ஏன் போடுறேன்னா இட் இஸ் விபி. டி டேஷ் பிராக்கெட்டில் கியூ டேஷ் எஸ் டேஷ் பிராக்கெட்டில் ஆர் டேஷ். ஓகேவா? ஸோ இப்போது ப்ராப்ளத்தில் என்ன பண்ணால் 30 degree வித்த ஹெச்பி நான் திருப்பணும். ஸோ 30 degree ஹெச்பியை பொறுத்து திருப்பினா அது எனக்கு விபியில் தெரியும். ஓகேவா? ஸோ நான் 30 degree விபியில் எடுத்துக்கிறேன். 1, 2, 3 30 degree விபியில் எடுத்தாச்சு. ஸோ இதிலிருந்து இந்த லைனை இன்க்ளைன் பண்ணிக்கலாம். இதனுடைய 30 degree லைன். ஓகேவா? லைன் இஸ் 30 degree. ஸோ இதுக்கப்புறம் இந்த லைனை அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் காம்பஸால் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இதோட டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே இந்த 30 degree லைனில் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்க் கட் பண்ணிட்டால் அடுத்தது இந்த மிடில் பாயிண்ட் எடுத்துடலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே டிஸ்டன்ஸ் எடுத்து டைரெக்டாக எடுத்து இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நேம் வச்சுக்கலாம். இது சேம் இதே நேம் இங்க காப் பண்ணிக்கலாம். U1 dash இது P1 dash இது T1 dash இது Q1 dash இது S1 dash இது R1 dash டேஷ். ஓகே, இது எல்லாத்தையும் கீழே அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ப்ரொஜெக்ட் பண்ணால் யூபி இங்கே இருக்குது, டி கியூ இருக்குது, எஸ்ஆர் இருக்குது. ஸோ இது கீழே ப்ரொஜெக்ட் பண்ணால் அந்த லைனுக்கு நேராக நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யூக்கு நேராக நேராக எடுத்துகிட்டு வந்தோம்னா யூ எங்கே இருக்குன்னு பார்த்தா இட் இஸ் இயர். இப்போ இதுலேருந்து நேராக எடுத்துகிட்டு வந்து யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதிலே தான் பி இருக்குது, பியவும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது P1 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 இது P1
இது வந்து Q1-ஆ இருக்கும். Q1 இது T1. ஓகே. சோ அடுத்து S1 R1 மார்க் பண்ணிக்கலாம். சோ இங்க இருந்து எடுத்து வந்தா இதுல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணா இதுடைய R1-ஆ இருக்கும். இது S1-ஆ இருக்கும். இது எல்லாத்தையும் கீழே இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கேன். சோ R1 இந்த சைடு போட்டுக்கலாம். இதெல்லாம் இங்கே ப்ரொஜெக்டா இருக்கு. இப்போ PQRST அந்த பிளேன் வந்து 30 டிகிரி நம்ம திருப்பியாச்சு. ஸோ அப்போ அதை ஜாயின் பண்ணிக்கலாம். பியில இருந்து கியூ, கியூல இருந்து ஆர், ஆர்ல இருந்து எஸ், எஸ்ல இருந்து டி, டில இருந்து யூ, யூல இருந்தாலே பி, யூல இருந்தாலே பி. இது இப்போ 30 டிகிரி இந்த ஹெக்ஸகன் டில்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது விபியை பொறுத்து நான் வந்து எவ்வளோ டில்ட் பண்ணால் 45 டிகிரி திருப்பணும். பிகாஸ் 45 டிகிரி டு த விபின்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 45 டிகிரிக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். அது எங்கே தெரியும்னா விபியை பொறுத்து டில்ட் பண்ணால் ஹெச்பியில் தெரியும்.
சோ அப்போ இங்க இருந்து 1, 2, 3, 4, 45 டிகிரி டில் பண்ணிடலாம். ஸோ இந்த லைனை 45 டிகிரினா டில் பண்ணிட்டேன். இதோடைய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் 45. ஓகே 45. ஸோ இப்போ இந்த பிளேனை நான் இப்போ 45 டிகிரி திருப்பணும். ஸோ இப்போ இது ஏற்கனவே 30 டிகிரி டில்ட்டாக இருக்குது. இந்த பிளேனாக 45 டிகிரி டில் பண்ணும். எதை பொறுத்து டில் பண்ணணும்? அந்த சைடை பொறுத்து டில் பண்ணணும். ஸோ அந்த சைடை நம்ம காப்பி பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணிக்கலாம், அதை பொறுத்து டில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது அந்த சைடோடைய டிஸ்டன்ஸ் மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். அந்த சைடோட டிஸ்டன்ஸ் காப்பி பண்ணிட்டு அதை பொறுத்து மிச்சம் எல்லாத்தையும் டில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் எந்த சைடுனா பிஇஓ தான் நான் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸோ லைன் ஐ மீன் இந்த 45 டிகிரி லைனில் வைக்கணும். ஸோ பிஇஓ டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இங்கே ஒரு லைன் ஆர்க் வரைஞ்சிடுறேன். ஸோ இதுதான் பிஇஓட டிஸ்டன்ஸ். அது வந்து இந்த 45 டிகிரி லைனில் இருக்குது. ஸோ அடுத்தது இந்த லைன் எல்லாமே இதுக்கு பேரலாக இருக்குது. ஸோ இப்போ இது பேரலாக இருந்தால் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தா எவ்வளோ இருக்குன்னா 1.5 கிட்டத்தட்ட இருக்குது. ஓகே 1.5 கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ இப்போ இந்த லைன் டைரெக்டாக எடுத்து இதுக்கு 1.5க்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரைஞ்சிடலாம். ஓகேவா? 1.5க்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரைஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் பேரலாக தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதுலேருந்து டைரெக்டாக எடுத்து 3க்கு ஒரு ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைன் எல்லாமே பேரலாக இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், பேரலாக இந்த லைனை போட்டுடலாம். இதுக்கு இந்த லைன் பேரலாக இருக்கும், இதுக்கு இந்த லைன் பேரலாக இருக்கும். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிடலாம், இதில் மார்க் பண்ணிடலாம். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பிலேருந்து கியூவோட டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ பிலேருந்து கியூவோட டிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிடலாம். அடுத்து யூலேருந்து டியோட டிஸ்டன்ஸ் சேம் அதே தான் இருக்கும். யூலேருந்து டியோட டிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே மார்க் பண்ணலாம். டீலேருந்து எஸ்ஸோட டிஸ்டன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டியோட எஸ்ட்ரா இது டீ நம்ம மார்க் பண்ணிப்போம், மார்க் பண்ணணும். ஸோ இப்போ டீனா இது எஸ்ஸாக இருக்கும். அடுத்து எஸ்லேருந்து இது கியூலேருந்து ஆரோட டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கியூலேருந்து ஆரோட டிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லா பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணலாம். ஸோ பி இந்த பாயிண்ட் பி டூவாக இருக்கும். ஐ மீன் பி டூ இது கியூ டூவாக இருக்கும். பி டூ இது கியூ டூ இது ஆர் டூவாக இருக்கும். பி கியூ டூ ஆர் டூ இது எஸ் டூவாக இருக்கும். இது டி டூவாக இருக்கும். ஓகேவா? இது யூ டூவாக இருக்கும். அகைன் பி டூ வந்துடும். ஓகே. இப்போ பி கியூ ஆர் எஸ் டியூ ஜாயின் பண்ணிடலாம். பிலேருந்து கியூ, கியூலேருந்து ஆர், ஆர்லேருந்து எஸ், எஸ்லேருந்து டி, டீலேருந்து யூ, அகைன் யூலேருந்து பி. ஓகேவா? யூலேருந்து பி. ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இதை மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த இப்போ எக்ஸாக்டாக நான் இப்போ 45 டிகிரி டில் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணால் இது எல்லாத்தையும் பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இங்கேருந்து எடுத்துருந்தோம்னா பியோட லைன் இங்கே இருக்குது. ஸோ பி கீழே எக்ஸ்ஒய் லைன்லேயே இருக்குது. ஸோ இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது பி டூன்னு வச்சிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பிக்கு எடுத்து கியூ, கியூவும் எக்ஸ்ஒய் லைன்லேயே இருக்கும். ஸோ இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சாரி பிலேருந்து கியூ வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு ஸோ கியூவோட பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்குது. இது இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இது கியூ டூவாக இருக்கும். ஐ மீன் கியூ டூ டேஷ், ஏன்னா விபியில் இருக்குது கியூ டூ டேஷ் பி டூ டேஷ். அடுத்து பி கியூ ஆர், ஆர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டைரெக்டாக இங்கேருந்து ஆர் எடுத்துட்டு இதுலேருந்து ஆர் எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்குது. இது ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம். இது ஆர் டூ டேஷ் கிடச்சிடும். இது ஆர் டூ டேஷ். ஆர்க்கு அடுத்து எஸ் டைரக்டாக எடுங்க. ஸோ எஸ் எடுத்தால் இங்கே இருக்கும். ஸோ இதுலேருந்து எஸ் இங்கே வருது. இது எஸ் டூ டேஷ். ஓகேவா? ஸோ எடுத்து எஸ்ஸுக்கு அடுத்தது டி, டி இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து எடுத்தால் அது டீயாக இருக்கும். இது டி டூ டேஷ். ஓகேவா? இங்கே யூ இருக்குது. இப்போ யூ எக்ஸ்ஓ லைன்லேயே இருக்கும். இது யூ டூ டேஷ், யூ டூ டேஷ். ஸோ இப்போ பி கியூ ஆர் எஸ் டி யூவை ஜாயின் பண்ணலாம். பியிலேருந்து கியூ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இப்போ இது பி, பியிலேருந்து கியூ, பியிலேருந்து கியூ, கியூலேருந்து ஆர்,
யூல இருந்து ஆர், ஆர்ல இருந்து எஸ், ஆர்ல இருந்து எஸ், எஸ்ல இருந்து டி, எஸ்ல இருந்து டி, டில இருந்து யு, யூல இருந்து அது பி, யூல இருந்து அது பி. ஸோ இதுதான் இதோடைய ஃபைனல் ஃப்ரண்ட் வியூவாக இருக்கும். டாப் வியூ நம்ம வரைஞ்சாச்சு, ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் மேலே ப்ரொஜெக்டாக இருக்குது. ஸோ ஆறும் மேலே போட்டிருக்கோம். இது ரைட் ஹேண்ட் சைட் ப்ரொஜெக்டாக இருக்குது. ஸோ ஆறும் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இது 45 டிகிரி டில் பண்ணியாச்சு, இது 30 டிகிரி டில் பண்ணியாச்சு. தேங்க்யூ.